ஒரு ஒரு டீமில் மொத்தம் 13 பேர், ரெண்டு ரிசர்வ், மொத்தம் 11 பேர் உள்ளுக்கு விளையாடுவாங்க. டீம் வந்து சாப்பிட்டு கொடுக்காங்க. நம்ம போன மாதிரி தான் சாதாரண ஒரு பூட் அப்படிதான் எடுத்துருப்போம். கொழும்புலாம் வந்தா அவங்க வந்து பெரிய ஹைட் உயரமா இருக்கும். அவங்களோட பூட் அதெல்லாம் பார்ப்போம், அதுலயே நமக்கு ஒரு பயம் வரும். பயம் வரும். அண்ணா நீங்க ரெஸ்லிங்ல வர மாதிரி இருக்கீங்க. ஒரு விளையாட்டு குழுவில் வந்து முக்கியமா இருக்க வேண்டிய பண்புகள் என்ன? மூன்று பண்புகள் சொல்லுங்க. நல்ல பண்புகள் ஒற்றுமை. ஒற்றுமை பரவாயில்ல. வைஃப் வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்திருக்காங்க. இவர் வந்து நல்லா விளையாடுவாரா? அதுக்கப்புறம் அண்டர் 12, அண்டர் 16, அண்டர் 14, அண்டர் 16, அண்டர் 18, அண்டர் 20. 5 வருஷம் பெஸ்ட் பிளேயர் எடுத்திருக்கேன். அப்படியோ? அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையில் இருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன். இப்ப நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நுவரெலியாவில் இருக்கிற ஒரு மைதானத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். என்ன மைதானம் அப்படின்னு சொன்னா, சினிசிட்டா எனப்படுகிற ஒரு மைதானத்துக்கு தான் நிற்கிறேன். இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, இங்கே விளையாட்டு போட்டியெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. என்ன விளையாட்டு அப்படின்னு சொன்னால், ஃபுட்பால் விளையாட்டு நடக்குது. அதிகமாக இந்த ஃபுட்பால் விளையாட்டு தான் இங்கே நடக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஒரு டோர்னமெண்ட் மாதிரி தான் ஒரு மெச்சூர் நடக்குது. இங்கே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இவங்க விளையாடுறாங்க, அடுத்து வந்து என்னென்ன மாதிரி டீம் இங்கே இருக்கிறாங்க, எவ்வளோ திறமையான டீம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பார்வையாளர்கள் அதனிடத்துல விளையாடுற வீரர்களோடையும் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது நம்முடைய வீடியோ முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் அவங்க நோட்டி ஆகும். இப்போ வாங்க இங்கே எப்படி விளையாட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே மகளே, இதான் அந்த க்ரௌண்ட் அழகாக காட்டுறேன். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படி சொன்னால், விளையாடிட்டு வந்து களைப்பாடுறாங்க. நிறைய மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிட்டு இப்போ வந்து ஒரு சில இது நடக்குது. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற உறவுகளோடு நம்ம பேச போகிறோம். சரியான வெயிலாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் அந்த பக்கம்லாம் சரியான வெயிலாக இருக்குது. இப்போ நேரம் வந்து 1:30. இங்கே இருக்கிறவங்களோட பேசுவோம், என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம. வணக்கம். உங்களோட பேர் என்ன? இந்த பேர் முரளி. முரளி முத்தையா? முரளிதரன். முரளி முரளி. ஓகே. எப்படி நான் போகுது விளையாடலாம்? இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல நீங்கள் எந்த இடம் பிறந்த இடம்? நூறிலியா தான். இந்த இடம் நூறிலியாவா? ஓகே. இது வந்து வைஃப் என்ன? ஓகே ஓகே. நீங்கள் விளையாடுறீங்களா, இங்கே விளையாட்டு பார்க்க வந்தீங்களா? நாங்கள் விளையாடுறது. எங்கள்ட்ட மேட்ச் முடிஞ்சு. உங்களோட மேட்ச் முடிஞ்சிச்சு. யார் ஜெயிச்சது? நாங்கள் ஜெயிச்சு. நீங்கள் தாங்க ஜெயி. முதல்ல கை விடுங்க. வாழ்த்துக்கள். இங்கே எத்தனை இது இருக்குது, டீம் இருக்கீங்க இங்கே விளையாடுறது? குறைஞ்சது ஒரு 20-25 டீம் இருக்கு. 20-25 டீம் இருக்கு மேக்ஸிமம். ஒவ்வொரு டிவிஷன் இருக்கு, ஏ டிவிஷன், பி டிவிஷன் அப்படின்னு. ஒவ்வொரு டிவிஷனுக்கும் 10 டீம் மெயின் இருக்கு. ஏ டிவிஷன்ல 8 டீம். ஓகே. அப்படி பி டிவிஷன்ல 8, சி டிவிஷன்ல 8, அப்படிதான். டிவிஷன்னா அடிச்சு சேம்பாக சேம்பாக டிவிஷன் மாறி மாறி போகும். மாறி மாறி போகும். ஓகே. டாப் சைட் 8னா டாப் சைட் தான் அதை. ஓகே. இங்க வந்து பவர்ஃபுல்லான ஒரு டீம் அப்படின்னு சொன்னா எந்த டீம், அதோட பேர் சொல்ல முடியுமா? ஃபுல்னா யங்பர்ஸ். லம்பர்ஸ். யங்பர்ஸ் நேஸ்பி. அதான் ஏடிஷன் இல்லாத 8 டீமுமே ரேஞ்ச். 8 டீம் வந்து டாப் தான். ரேஞ்சிகள், முனிசிபல் கவுன்சில் டீம், அப்படி 8 டீமுமே டாப் டீமுங்க தான். அதுதான் ஏடிஷன்ல போயிட்டு எல்லாமே அது மேட்ச் வந்து பார்க்கவே அப்படி விறுவிறுப்பா இருக்கும். ஓகே. நான் அடுத்து வந்து இந்த நூறேலியாவில் அதிகமாக விளையாடுற விளையாட்டு என்ன? ஃபுட்பால். ஃபுட்பால் தான். கிரிக்கெட்லாம் பெருசாக விளையாட மாட்டாங்களா? விளையாடுவாங்க. ஆனால் ஃபுட்பால் அளவுக்கு இல்லை. ஃபுட்பால் அளவுக்கு டெய்லி மேட்ச் தான். நான் பார்த்தேன், சின்ன பிள்ளைல வந்து ஆர்வமா திட்டுறாங்க ஓடி ஓடி. இந்த காலையில வந்து ஒரு மகன், இன்னொரு மகன் ஃபுட்பால் விருப்பமா இருக்கு. விருப்பமா உங்களுக்கு? அடடா. அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு விளையாட்டு வந்து கொஞ்சம் மேலோங்கி காணப்படும். அந்த வகையில் ஒரு ஃபுட்பால் விளையாடுறது வந்து நம்ம தமிழ். தமிழர்கள். தமிழர்கள் தான் கூடுதலாக. ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். மலையத்தை சுற்றி நுவரேலியாவில் மெயின் ஃபுட்பால் நம்மளோட டாப் பிளேயர் தான் மிஸ் முரளிதரன் சொல்லி. அவர் தான் மெயின் பிளேயர். ஓகே. அவர் இப்போ வந்து நல்லாவே விளையாடுவோம். நிறைய மேட்ச் பாத்துருக்கீங்க. லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே.
வாழ்த்துக்கள். மகளே அந்த அந்த இடத்துல சொன்னாங்க பாருங்க, முரளி அண்ணா நல்லா விளையாடக்கூடியவர், இவர விளையாட்டை பாக்குறதுக்கே வந்து நிறைய பேர் வருவாங்களாம் வெளியெல்லாம் விட்டுட்டு. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, என்ன மாதிரி இந்த மேட்ச் நடக்குது பே? இது வந்து கோல்ட் கப் சில்வர் கப் மேட்ச் நடக்குது. கோல்ட் கப் சில்வர் கப், அதாவது இது ஒரு டூர்னமெண்ட் வச்சு அதுல பெஸ்ட் ரவுண்ட் விளையாடுறவங்க வந்து பெஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணவங்க வந்து கோல்டு கப்புக்கும், அதுல லொஸ்ட் பண்ணவங்க வந்து சில்வர் கப்புக்கும் வருவாங்க. சில்வர் கப்புக்கும் வருவாங்க. எத்தனை டீம் விளையாடுது இதுல வந்து? இப்ப சில்வர் கப்ல நினைக்கிறேன் 10 டீம் இருக்குன்னு. 10 டீம். எத்தனை வயசுக்கு உட்பட்டவங்க? இது வந்து ஏஜ் லிமிட் இல்ல, எல்லாருமே விளையாடலாம். ஒரு 18 வயசுல இருந்து எல்லாம் விளையாடலாம். ஓபன் இது 18 வயசுக்குள்ளே விளையாடலாம் ஓகே. நீங்க வந்து நேஷனல் அளவுக்கு போயிருக்கீங்களா? ஓ, போயிருக்கேன். எத்தனை தரம் போயிருக்கீங்க? நான் ஒரு தரம் போயிருக்கேன். ஒரு தரம் போயிருக்கீங்க. அங்க போகும்போது உங்களை எப்படி கைட் பண்ணாங்க? இப்ப அதாவது இப்ப ஒவ்வொரு இடத்தை வச்சு ஒவ்வொரு இடத்தை பார்த்து பார்த்து ஒரு ஆளை வந்து மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்க எதிர்கொண்ட சவால்கள் என்ன இப்படி விளையாட்டு போகும்போது? நம்ம எதிர்கொண்ட சவால மெயினா வந்து இப்ப நம்ம போன மாதிரி தான் சாதாரண ஒரு பூட் அப்படிதான் எடுத்திருப்போம். கொழும்புல எல்லாம் வந்தா அவங்க வந்து பெரிய ஹைட் உயரமா இருக்கும், அவங்களோட பூட் அதெல்லாம் பார்க்கலாம். அதுலயே நமக்கு ஒரு பயம் வரும். பயம் வரும், வரும். அட என்னடா அப்படி இருக்கானே இப்படி இருக்கானேன்னு. அப்படிதான். நீங்க இந்த விளையாட்டு நடக்கும்போது எப்படி உங்களுக்கு இந்த கனவு வந்தது விளையாடணும்னு சொல்லி? விளையாடணும் கனவு வந்து நான் சின்ன வயசுலயே சின்ன டென்னிஸ் போர்டுல வீட்டுக்கிட்ட விளையாண்டு அதுல இருந்து வந்ததுதான் இது. அதுக்கப்புறம் அண்டர் 12, அண்டர் 16, அண்டர் 14, அண்டர் 16, அண்டர் 18, அண்டர் 20, 5 வருஷம் பெஸ்ட் பிளேயர் எடுத்திருக்கேன். அப்படியோ? அப்புறம் ஸ்ரீலங்கா நேஷனல் ரைசிங் ஸ்டார்ல எடுத்திருக்கேன். அது இல்லாம ஆமிக்கு விளையாண்டுருக்கேன், போலீஸ் கோர்த்துல விளையாண்டுருக்கேன். அப்படி நீ போகுது. சூப்பர் சூப்பர்ண்ணா. பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு இந்த டீமுக்கும், அடுத்து வந்து இந்த ஒரேஞ்ச் கலர் டிஷர்ட் போட்டு இந்த டீமு தான் மேட்ச் நடக்க போகுது. ஓகே, இந்த ஒரு தம்பினிக்காரு விளையாட்டு வீரர் இவரோட பேசுவோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் லிதோக்ஷன். லிதோக்ஷன், எந்த இடம் நீங்கள் பிறந்த இடம்? நான் இங்கே நுவர் இல்லையா. இங்கே நுவர் இல்லையா? ஓகே. இப்போ எந்தெந்த டீமுக்கு வந்து நடக்க போகுது போட்டி? இங்கே ஹோஸ் பவருக்கும் ஹோட் இண்டிக்கு என்ற ரெண்டு அணிகளிடம் விளையாட போகிறாங்க. விளையாட போகிறீங்க. ஒரு ஃபுட்பால் விளையாட்டு போட்டியில் வந்து எத்தனை பேர் விளையாடுவாங்க ஒரு 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 டீமில்? மொத்தம் 13 பேர், ரெண்டு ரிசர்வ், மொத்தம் 11 பேர் உள்ளுக்கு விளையாடுவாங்க. அதாவது 13 பேரில் வந்து ரெண்டு பேர் உள்ள வெளியில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது நடக்க முடிச்சு அவங்க போவாங்களா? அப்படியா? அவங்களுக்கு இன்ஜர்ட் ஆச்சுன்னா இதுலேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர் போவாங்க. நீங்களும் இந்த டீமில் விளையாடுறீங்களா? அந்த ரெண்டு பேர் வெளியில் இருந்து பார்க்குற ரெண்டு பேர் நீங்கள ஒரு ஆள் இல்லை? அப்படியா? அது வந்து ஆப்ஷனலாகவும் இருக்குது. நாங்கள் அடுத்தாக்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்காக பேலன்ஸாக இருக்க ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி வரும். மிக்ஸ் பண்ணி விளையாடுவாங்க. ஓகே. உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பம் இந்த ஃபுட்பால்? நான் அது கடந்த ஒரு 5 இயர்ஸாக விளையாடுறீங்க. எத்தனை போட்டிகள் விளையாடுவீங்க? ஒரு 20 மேலே. இதுவரைக்கும் எத்தனை போட்டியில் ஜெயிச்சிருக்கீங்க? 12 ஓகே. இந்த விளையாட்டுல வந்து யார் ஜெயிக்கப்படான்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஜெயிக்கிறதுக்கு. ரெண்டு டீமுக்கும் வாழ்த்துக்கள். போடு உள்ளுக்கு போடு, உள்ளுக்கு போடு, போ. வெரி குட். பாடி குடுக்காதடா. பாருங்க அப்படி எங்கேஜ் பண்றாங்கன்னு சொல்லி. விளையாட்டு பார்க்க வந்தீங்களா? விளையாட்டு பார்க்க வந்தீங்களா? பிடிக்குமா உங்களுக்கு? என்ன விளையாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு ஃபுட்பால். ஃபுட்பால் தான் பிடிக்குமா? விளையாட மாட்டீங்களா? இப்போ வளர்ந்து விளையாடுவீங்களா? விளையாடுவேன். விளையாடுவீங்களா? யார் அப்பாவுக்கு பிடிக்குமா ஃபுட்பால்? உங்களுக்கு பிடிக்குமா? ஓ, விளையாடலையா? நீங்கள் விளையாடு ஃபுட்பால் பிளேயர் தான் மகன். விளையாடுறதுல நான் இப்போ இருக்கு விளையாட்டுக்கு. மகன் எத்தனை வயசு மகனுக்கு? மகன் 12 15 வயசு. 15 வயசு. நீங்களா அப்ளை கொடுக்குறீங்க இல்லை கோச்? கோச்சிங் இருக்காரு. நீங்களும் சொல்லிக் கொடுப்பீங்க? ஓ, ஓகே. நீங்கள் எப்படி போட விளையா பிளேயர்? நம்ம நிறைய பிளேயர் தான் நம்பர்லாம். இப்போ அவங்க விளையாடுறதுதான் நம்ம நீ பண்ணிட்டு. ஓகே ஓகே. வேறு ஏதாவது சொல்லப்போங்களா? வேறு எல்லாம் இப்படி காய்ச்சதுக்கு சந்தோஷம் தான் பண்ணணும். தங்கம் விளையாடுப்பீங்களா? இல்லை விளையாட்டு பார்க்க வந்தீங்களா? ரெண்டும் தான். ரெண்டும் தான் விளையாடுறது தான் விளையாட்டு பார்க்கணும் தான். எந்த இடம் நீங்கள்?
கண்டியா? எப்போ வந்தீங்க? இப்போதான். என்னத்துல வந்தீங்க? பஸ்லையா? எத்தனை பேர் வந்தீங்க மொத்தம்? 40 பேர். மெச்சூர் ஆடி வந்தீங்களா? எப்போ நடக்க போகுது உங்களுக்கு? 4 மணி. இன்னைக்கு 4 மணிக்கு. ஓகே ஓகே. உங்க டீம் பேர் என்ன ப்ரோ? என்ன பேர்? எவர் கிரீன் ஸ்போர்ட்ஸ் கிளப். எவர் கிரீன் ஸ்போர்ட்ஸ் கிளப். ப்ரோ உங்களோட டீம் அண்ணன் பாத்தீங்களா ரெஸ்லிங்ல வர மாதிரி அண்ணன் நீங்க ரெஸ்லிங்ல வர மாதிரி இருக்கீங்க நீங்க என்ன ஃபைட்டரா நிலைய பாருங்களேன் அப்படித்தான் இருக்கு யூஎஃப்சி பாக்குறீங்களா யூஎஃப்சி ஓ எம்எம்ஏ ஓ அப்படியோ சூப்பர் சூப்பர் சாப்பாடு இல்லாமல் இங்கே வாங்கிட்டு வந்தீங்களா இல்லை வீட்டில் வந்து வந்தீங்களா டவுனில் வாங்கிட்டு வந்தீங்க ஓகே 40 பேர் வந்து இங்கே மொத்தம் அண்ணோட பேசுவோம் அண்ணா என்ன இடம் அண்ணா நீங்க நீங்க எந்த இடம் நான் கேண்டி கலகதரை கேண்டி டீம் கூட்டி வந்தீங்களா டீம் விசிட் பண்ணினோமா நீங்க தான் நாங்க இல்ல எங்க ஆர்கனைசிங் இருக்கிறது எஸ்எச்எம் னு சொல்லி அவர் மேலே எங்க சேர்மன் அவர் வந்து மால்டீவ்ஸ்ல இருக்காரு ஓகே நீங்க கோல்ட் மெடல் மேட்சாது நாங்க கோல்ட் மெடல் லீக்ல இருக்கிறோம் நேத்து தான் எங்க மேட்ச் வந்து நாங்க வின் பண்ணினோம் அப்படியே 1-0 சூப்பர் சூப்பர் எத்தனை வருஷமா உங்க டீம் விளையாடுது எங்கட எவர்க்ரீனை பொறுத்தவரையில் செல்ல போனால் ஹிஸ்ட்ரியில் ஒரு 55 இயர்ஸுக்கு மேலே ஆகுது எங்கட கிளப் வந்து இப்போ ஒரு 3-4 இயர்ஸாக லாஸ்ட் இயரும் நாங்கள் தான் லீக் சாம்பியன் ஆகியிருந்தோம் தேங்க்யூ வெரி மச் இந்த மேட்ச் அடிப்பா நம்பிக்கை இருக்கா இன்ஷா அல்லாஹ் பிளேயர்ஸ் எப்படி நல்லா விளையாடினாங்கடா ஜெயிப்பாங்க ரெண்டு தரத்தில் வெற்றி தோல்வி யாருக்கும் சகஜம் தோல்வி வந்தாலும் அது வெற்றிக்குள்ள அறிகுறி தான் ஆமாம் ஓகே நான் வேறு ஏதாவது சொல்லிருங்களா ஜசாக்கல்லா ஹைர் நிறைய அவர் ஈராட்டி அங்கே சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு சாப்பிட்டு கொண்டிருக்காங்க டீம் அவங்க சாப்பிட முடியும் நம்ம பேசுவோம் நீங்கள் வந்து விளையாட்டுலாம் எங்கேயாவது மெச்சு நடக்கும் போக்கில் வந்து நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் இருக்கு அதாவது கஷ்டமான நிலைகளை சந்திச்சதே இருக்கா அப்படின்னு சந்திச்சது இல்லை என்ன எங்களோட வார பிளேஸ்மாக இருந்தால் மேனேஜர்ஸ் தான் இப்போ நான் கேட்குறேன் என்ன சொன்னால் அந்த வாய்ப்புகள் பெரிய அளவுள்ள வாய்ப்புகள் போகும்போது உங்களை எடுத்திருக்காங்களா உள்ளே அதனால வந்து திறமை எல்லாம் வந்து ஒழிக்கப்படுது ஒரு நம்பிக்கையில் ஓடிட்டு இருக்கோம் எப்பயோ ஒரு நாள் ஜெயிப்போம் பெரிய அளவில் வாழ்த்துக்கள் ப்ரோ நன்றி டீம் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்காங்க வாய்ஸ் ஆஃப் அனுஷன் இல்ல இல்ல நீங்க ரீக்கட்டும்
ஓகே, இப்போ வந்து அந்த கண்டி டீம்ட கிளப்ட மெம்பரா இருக்கிற இந்த அண்ணா இவரோட பேசுவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? என்ன பேர்? நிர்ஷாத் அகமது. நிர்ஷாத் அகமது. என்ன மாதிரி இந்த விளையாடலாம் எப்படி போக போகுது? இன்னைக்கு ஈவினிங் என்னோட மேட்ச் 4:00 ஸ்டார்ட் ஆயிருக்கு. சார், நான் ப்ளே பண்ண வந்திருக்கிறோம், ஃப்ரெண்ட்லி மேட்ச் உண்டு. நான் கண்டி கலகத்தில இருந்து வந்திருக்கோம். ஓகே, இந்த போட்டிக்கு வந்து ஸ்பான்சர் பண்றது யாரு? எங்களோட அதாவது போக்குவரத்துக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறது யார்? போக்குவரத்துக்கு எங்களோட கிளப் டே பிரசிடென்ட், அவர் இங்கே இல்லை, வெளிநாட்டில் இருக்கார். அவர் தான் இந்த டூர்னமெண்ட்டுக்கு, இந்த டூர்னமெண்ட் இந்த மேட்சுக்கெல்லாம், ஃப்ரெண்ட்லி மேட்சுக்கெல்லாம் அவர் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே. இந்த அண்ணா இவர் எங்களோட கிளப்பில் ஃபுட்பால் இன்சார்ஜ். இன்சார்ஜ். ஓகே. அண்ணோட பேர் என்ன? முகமது ரிம்ஷாத். முகமது ரிம்ஷாத். அண்ணா எப்படி இருக்கீங்க? ஓகே. உங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து எப்படி இந்த எப்படி விளையாடுவாங்க? மாஷால்லா, எங்களோட பிளேஸ் எல்லாம் வந்து ஒன்றும் டிஸ்பிளினா விளையாட்டில் குறை உண்டு சொல்றதுக்கு இல்லை, எல்லாம் நல்லா ஒத்துமையாக விளையாடி கொண்டிருக்கிறாங்க. பாப்போம் இன்ஷால்லா. கண்டிப்பா நடக்குதுன்னு சொல்லி. ஒரு விளையாட்டு குழுவில் வந்து முக்கியமாக இருக்க வேண்டிய பண்புகள் என்ன? மூன்று பண்புகள் சொல்லுங்க, நல்ல பண்புகள். பெஸ்ட்டாக வேணும் ஒத்துமை. ஒற்றுமை. ஓகே. இந்த மூன்று விளையாட போக்குல வந்து வெற்றி தோல்வி ஏற்றுக்கொள்கிற மனப்பான்பு. ஓகே. அடுத்து வந்து அந்த மெச்ச வந்து அவனுக்கு லெஃப்ட் பண்ண வரவங்களோட இதுக்கு டிசிஷனுக்கு விளையாடுறது தான் இது. என்ன ஃபுட்பாலை பொறுத்தவரைக்கும் நான் பொறுத்தவரைக்கும் அவர் லெஃப்டுக்கு என்ன இது கொடுக்குறோமோ அவங்க பொறுப்பு என்னங்கிறதோ அவங்களோட விசிலுக்கு ஏற்று விளையாடி அவங்களோட இதில் இது பண்ணிக்கொள்ளணும். பிரச்சனைகள் வராமல் சமாதானமாக விளையாடி முடிக்கணும். சமாதானம் விளையாடி முடிக்கணும். ஓகே. எத்தனை நிமிஷம், எத்தனை மணித்தியாலம் இந்த போட்டி? 45-45 நிமிஷம் விளையாடி. 90 நிமிஷம், 1.5 மணித்தியாலம். ஓகே ஓகே. பொதுவாக அப்படி தான் நடக்கிறது பொதுவாக எல்லா இடத்துலையும்? எல்லா இடத்துலையும். ஓகே. உங்களோட டீமில் வந்து இந்த 90 நிமிஷத்தில் வந்து எத்தனை கோல் கோல் போட்டிருக்காங்க? எத்தனை அதிகூடிய கோல்னு சொன்னால் எத்தனை போட்டிருக்காங்க? எல்லாம் ஒரு 9 கோல். 9 கோல் போட்டிருக்காங்க. 9 கோல் போட்டிருக்காங்க. 9 பெரிய விஷயம் என்ன? அது ஒரு 90 இதுகள. ஓகே. நான் வேறு ஏதாவது சொல்லிடுவீங்களா? வேறு ரெண்டு சொன்னா 100 அடிக்கு வந்திருக்கிறோம். இல்லை ஒரு மிச்சம் நடந்து கொண்டே இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாயிருக்குது. இதுவரைக்கும் நீங்கள் எங்கெங்க போயிருக்கீங்க? வெளியிடங்கள் போயிருக்கீங்களா? நிறைய இடம். எந்த இடம் போயிருக்கீங்க? வடக்கு கிழக்கெல்லாம் போயிருக்கீங்களா? நான் எங்களோட டீமுக்கு போய் நாங்கள் ரெண்டு பேரும் விளையாடுற டைமில் கூட இங்கே வந்து தங்கி இந்த கிரவுண்டில் வந்து தங்கி விளையாடி எல்லாம் செஞ்சு அந்த காலத்துலேயே நாங்கள் இது பண்ணிக்கிறோம். இந்த 100 டீம்களோட விளையாடிக்கிறோம். எங்களையும் இந்த டீமில் விளையாடுற டைம்லையும் கூட நல்லா கவனிச்சு எல்லாம் இது பண்ணி கவனிச்சு அனுப்புவாங்க. ஓ, இப்போ நாங்கள் அந்த டீம் மேனேஜரோட நாங்கள் பேசினாங்க, வெல்கம் பண்ணி இது பண்ணாங்க. அப்போ எங்களோட அந்த லஞ்ச் டைம் சொல்லி நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்கு. வேற ஒன்றும் மினி பெருசாண்டில் நல்ல மினி. ஓகேண்ணா, சூப்பர். வாழ்த்துகள். ஜெயிக்கிறதுக்கு எல்லா ஜீயும் ஜெயிக்கணும். ஓகேண்ணா, இந்த மேட்ச் என்ன முறையில் நடக்குது? எப்போ இதில் ஃபைனல் நடக்கும்? இந்த மேட்ச் வந்து இது வந்து 100 அலை லீக்கில் உள்ள டீம்ஸ்களாக அதில் உள்ள டீம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணு. அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நொக் அவுட் சிஸ்டத்தில் நடைபெறும். அதில் செலக்ட் ஆகிற ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிற டீம் எல்லாம் கோல்ட் கப் என்ற இதுக்கு போட்டியில் பங்கு கொள்ளும். அதில் லூஸ் ஆகிற டீம்ஸ் வந்து சில்வர் கப்புன்ற இதில் போகும். அதன் பின்னால் இந்த டீமில் சாம்பியன் ஆகின டீம்ஸ் எல்லாம் ஒரு லீக் சிஸ்டத்தில் விளையாடி கோல்ட் கப் என்ற கப்புக்கு போகும். 100 அலை லீக்கில் தோல்வி அடைஞ்ச டீம் எல்லாம் சில்வர் என்ற கேட்டகரியில் போய் அதில் சாம்பியன் ஆகிற சில்வர் கப்புக்கு போகும். அதில் சாம்பியனாக சில்வர் கப்பு எங்களுக்கு வந்து எத்தனை டீம் மொத்தம் விளையாடுவாங்க இந்த லீக்கில்? நான் எனக்கு இந்த டீமில் எல்லாம் 16 டீம் விளையாடுது போல். அதில் 8 டீம் கோல்ட் கப்புக்கும் 8 டீம் வந்து சில்வர் கப்பும் விளையாடுவோம். ஓகே. இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாள் இப்போ நாம் வந்து இன்றைக்கு மேட்சுக்கு வந்திருக்கோம். நாம் கண்டிலேருந்து வந்திருக்கோம். நாம் வந்திருக்கோம் சின்ன பூர்வம், அதாவது ஃப்ரெண்ட்லி மேட்சுக்காக. கண்டிலேயும் நேற்று நாம் மேட்ச் விளையாடினோம். நாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாம் போட்டிட்டோம் சிசு அணியுடன். அதில் ஒன்றுக்கு பூச்சியம் என்ற இதில் நாங்கள் தோல்வி அடைஞ்சோம். இப்போ நாங்கள் அது அந்த டூர்னமெண்ட்டில் நாங்கள் சில்வர் லெவலில் இருக்கோம். இன்ஷால்லா அந்த டீமில் நடந்து நாங்கள் சில்வரில் சாம்பியனாக நாங்கள் பிளான் பண்ணி அது அந்த அதை டூர்னமெண்ட்டை வெள் மூலமாக தான் இன்றைக்கு சிநேகிதபூர்வம் வச்சுக்காக இன்றைக்கு வந்திருக்கோம். ஓகே மகளே, நுவரேலியாவில் இருக்கிற ஒரு மைதானத்தில் வந்து ஃபுட்பால் விளையாட்டு போட்டி நடக்குது. இங்கே நிறைய பேரோட நம்ம பேசியிருந்தோம். நிறைய விளையாட்டு வீரர்கள், அந்த விளையாட்டு டீமை வந்து தாங்குகிற இன்சார்ஜ், அவங்க எல்லாரோடையும் பேசியிருந்தோம். கோச் எல்லாரோடையும் பேசியிருந்தோம். நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. மெயினாக இந்த மலையத்தில் வந்து அதிகமாக விளையாட விளையாட்டுன்னு அப்படின்னு சொன்னால் இந்த ஃபுட்பால் அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கும் ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த மேட்ச் நடந்துகிட்ருக்கு, ஸ்டாலில் நடந்த மேட்ச். அது என்ன முடியலை, 1.5 மணி தவிர முடியும். இதோட இந்த வீடியோ வந்து நாங்கள் என் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க, எனக்கும் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு.
தெரிஞ்சு ஃபுட்பால்லாம் விளையாடுவாங்க எங்கள் ஊரில் வந்து, ஆனால் இப்படியெல்லாம் வந்து விளையாட மாட்டாங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் விளையாடுறது வந்து குறைவு, கிரிக்கெட் தான் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து விளையாடுவாங்க. ஓகே மக்களே, யாராவது நம்மளுடைய வீடியோவை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்ல நான் என்றென்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.